ஹலோ வீவோஸ், இன்னைக்கு என்ன நியூஸ்னா, இப்போ உலக நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய பயத்துல இருக்காங்க. யாருக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லா பேருமே ரொம்ப பீதியில இருக்காங்க. சைனாவில் உள்ள வுகான் அப்படின்ற இடத்துல இருந்து பரவன இந்த கொரோனா வைரஸ் இப்போ வரையுமே கிட்டத்தட்ட 192 நாடுகளுக்கு பரவி இருக்கு. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இறந்த எல்லா பேரையுமே தனிமைப்படுத்தப்பட்டு அவங்க உடம்புல பிளாஸ்டிக் சுத்தப்பட்டு பெரிய குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இறந்த சடலத்தை அவங்களோட உறவினர்கள் கிட்ட கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. கவர்மெண்டே அதை புதைக்கிறதுக்கு ஏற்பாடும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இந்த கொரோனா வைரஸை எப்படியாவது போக்கணும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. பல நாடுகள் இப்போ அவசர சட்டங்களையும் நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில மக்கள் தொகை அதிகமா உள்ள நாடுகள் பெரும் பயத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா கொரோனா வைரஸ் அங்கதான் அதிவேகமா பரவுதுன்னு சொல்றாங்க. சைனாவில் இப்போ பரவி பலாயிரக்கணக்கான பேர் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மக்கள் தொகையில் அடுத்தடத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவிலையும் இப்போ கொரோனா வைரஸ் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் கொரோனா வைரஸ் இந்தியாவில் அதிகமாக பரவலன்னு தான் சொல்ல முடியும். அதை தடுக்கிறதுக்கான இப்போ நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட 21 நாட்கள் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கனால மக்கள் யாருமே வெளியே வரல. அதே மீறி வெளியே வந்தால் காவல்துறையினர் தடியடி நடத்தி அவங்கள திரும்பவும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திக்கினே சொல்லலாம். யாருமே வீட்டை விட்டு வெளியே வர முடியல. வாகனங்களில் யாராவது வெளியே வந்தால் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படுது. போலீசார் அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கொரோனா வைரஸால் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கவர்மெண்டில் உள்ள அமைச்சர்களை நேரடியாக போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் எந்தெந்த இடத்துல கொரோனா வைரஸ் அதிகமாக பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்தந்த இடங்களை பார்வையிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. உதாரணமாக சொல்லப்போனால் சென்னை கோயம்பேடு ஏர்போர்ட் எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. போன இடத்துக்கே திரும்ப திரும்ப போய் அங்கே யாராவதுக்கு கொரோனா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதே மீறி யாருக்காவது வந்துருந்துச்சுன்னா உடனே அவரோட பேரை அவங்களோட ட்விட்டர் பேஜ்லையும் பதிவிட்டு மக்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் தமிழக மக்கள் எல்லா பேருமே சோசியல் மீடியா மூலமா இப்போ அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு பாராட்டிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில 7 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் ரொம்ப வேகமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லா பத்தியுமே தயவு செய்து உள்ளருங்க அப்படின்னு காவல்துறையினர் காலில் விழுந்து வேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில எல்லா பேருமே அதுக்கும் ஒத்துழைச்சு மக்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வராங்க. ஆனால் இன்னும் சில பேர் வெளியே சுற்றி தான் இருக்காங்க. அவங்களுக்கு காவலர்கள் தண்டனை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இப்போ அரசு மக்கள் கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, கொரோனா வைரஸை தடுக்கிறது அரசு கையில் மட்டும் கிடையாது, மக்கள் கையிலையும் தான் இருக்கு. மக்கள் அரசோட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்களும் வீட்டிலே இருந்தால் கொரோனா வைரஸை இந்தியாவில் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காரு. நடைபாதை வியாபாரிகள் யாரும் வருத்தப்பட வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்கப்பட்டு ஊரடங்கு உத்தரவுனால வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு வருமானம் இருக்காது. அதனால தமிழக அரசே அவங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கும் தமிழக அரசே ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் விஜயபாஸ்கர் தமிழ்நாட்டில் எப்படியாவது நோயை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மேற்கொள்கிற முயற்சிகளை பார்த்து மக்கள் எல்லா பேருமே தமிழ்நாட்டோட அடுத்த போதி தர்மன் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டேக்கை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.